தமிழ் அறித நுட்பியல் உலகாயம் நடாத்தும் ஜூம் இணையவழி உரையாடல் 14 தமிழும் ஒருங்குகுறையும் என்ற தலைப்பில் முனைவர் கிருஷ்ணன் ராமசாமி வேதிப்பொறியர் வேட்சொல்லாய்வாளர் மொழியலாளர் எழுத்தாளர் அவர்கள் நிகழ்த்துகின்றார். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு சி சரவணபவானந்தன் செயலாளர் தமிழரிடம். இவரது உரை ஜூம் வழி பதிவு செய்யப்பட்டது, அதனை நீங்கள் தற்போது பார்வையிட முடியும். அனைவருக்கும் வணக்கம். தமிழறித நுட்பியல் உலகாயம் நடத்தும் 14வது உரையாடல். நான் சரவணபவானந்தன், தமிழறித நுட்பியல் உலகாயம் தமிழகத்தின் செயலாளர். இன்று தமிழறிஞர் முனைவர் கிருஷ்ணன் ராமசாமி அவர்கள், நாங்கள் ராமக்கி என்று கூறுவோம், அவர் தனது இந்த உரையை நிகழ்த்துவதற்கு மனம் வந்து எமது அமைப்புக்கு சம்மதம் தெரிவித்திருந்தார். அவர் ஒரு வேதியியல் நிபுணர், இலங்கையில் இரசாயனவியல் பட்டதாரி என்று கூறுவார்கள். அவர் ஒரு எழுத்தாளர். அவருடைய வலைத்தளத்துக்கு நீங்கள் சென்று பார்க்கலாம். அந்த விவரம் எல்லாம் நாங்கள் ஏற்கனவே தந்திருந்தோம். அவர் ஒரு எழுத்தாளர், அவர் ஒரு ஆய்வாளர். அவர் காட்டும் பணிகளை தொடர்ந்து செய்வதற்கு இளைஞர்களை அவர் கூவி அழைக்கின்றார். அவர் உத்தமத்தில் சில காலம் செயற்குழு உறுப்பினராக இருந்தார். அந்த அமைப்பு சம்பந்தமாகவும் சில கருத்துக்களை இங்கே கூறியிருந்தார். ஸ்பானிஷ், இட்டாலியன், ஜெர்மன், டேனிஷ், டச் போன்ற மேற்கத்திய மேற்கு ஐரோப்பிய மொழிகளை வெளிப்படுத்துவதற்காக எக்ஸ்டெண்டட் ஆஸ்கி கொண்டு வந்தனர். அடுத்து செமெட்டிக், இண்டிக், சீனம் போல பல எழுத்துக்கள் வெளியிடுவதற்காக ஒரு புது நிறுவனத்தை உருவாக்கினார்கள். அதுதான் ஒருங்குறி சேத்தியம், யூனிகோட் கன்சார்டியம். இது ஒரு நான் ப்ராஃபிட் கார்பரேஷன் டிவோட்டட் டு டெவலப்பிங், மெயின்டைனிங் அண்ட் ப்ரமோட்டிங் சாஃப்ட்வேர் இன்டர்நேஷனலைசேஷன் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் டேட்டா which specifies the representation of text in all modern software products and standards. நான் அவர்கள் கொடுத்திருந்ததை அப்படியே படிக்கிறேன், ஏனென்றால் அதில் எதுவும் மாறுபாடு ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்கு. இதில் வாக்கிடும் உறுப்பினர்களாக பெரும்பாலும் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் கம்பெனிஸ் வித் அன் இன்ட்ரெஸ்ட் இன் டெக்ஸ்ட் ப்ராசஸிங் ஸ்டாண்டர்ட்ஸ் அவைதான் இதில் வாக்கிடும் உறுப்பினர்களாக இருந்தன. காட்டாக முழு உறுப்பினர்களாக அடோப், ஆப்பிள், ஃபேஸ்புக், கூகுள், ஹுவாய், ஐபிஎம், மைக்ரோசாஃப்ட் இப்படி பலர். இதற்கடுத்து இன்ஸ்டிடியூஷனல் மெம்பர், நிறுவன உறுப்பினர், கவர்மெண்ட் ஆஃப் பங்களாதேஷ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, யூனிவர்சிட்டி ஆஃப் கலிபோர்னியா பெர்க்லி இப்படி பல. அடுத்து வாக்கிட உரிமையில்லா பரிந்துரை செய்வோராக, அதாவது அசோசியேட் மெம்பராக அமேசான், ஓரக்கல், ட்விட்டர் இப்படி பலர். லைசான் மெம்பராக இன்ஃபிட் உத்தமம், யூனிவர்சிட்டி ஆஃப் கொலம்பு ஸ்கூல் ஆஃப் கம்ப்யூட்டிங் லாங்குவேஜ் டெக்னாலஜி ரிசர்ச் லபோரட்டரி இப்படி பலர். இது போக தனி மாந்தரில் உறுப்பினராக லைஃப் டைம் மெம்பர், அலுமினி, ஆர்டினரி மெம்பர் இப்படி பலரும் அதில் உண்டு. ஒருங்கிரி சேர்த்தியம் தொடங்கும் பொழுது அதனுடைய அடித்தள பன்மொழி பலகையில் பேசிக் மல்டிலிங்குவல் பிளேன் முதலில் 65,536 குறியீடுகள் இருந்தன. இதை பிளேன் ஜீரோ என்றும் சொல்வார்கள், சுழிப்பலகை. இதை போல் இன்னும் 16 பலகைகள் இதற்கு மேல் உண்டு. அவையும் இதே அளவு குறியீடுகளை கொண்டு மொத்தம் 11,14,112 குறியீடுகள் கொள்ளக்கூடிய அளவு இந்த பலகைகள் அமைக்கப்பட்டன.
இப்பொழுது யூனிகோட் 13 புள்ளி சுழி என்ற தரம் வந்துவிட்டது. இதன்படி கிட்டத்தட்ட 12.9 விழுக்காடு இடம் அழித்து விட்டாயிற்று. இதுவரை 154 முகன எழுத்து வரிசைகள் மாடர்ன் ஸ்கிரிப்ட்ஸ், அது போக ஹிஸ்டாரிக்கல் ஸ்கிரிப்ட்ஸ் வரலாற்று எழுத்துக்கள், இன்னும் மூன்றாவதாக சிம்பாலிக் செட்ஸ் பொழி தொகுதிகள், இவையெல்லாம் சேர்த்து இப்பொழுது இருக்கும் குறியீடுகள் 1,43,859 குறியீடுகள். இனி தமிழ் எழுத்திற்கு வருவோம். கொஞ்சம் பழமை பேச வேண்டும், வேறு வழி இல்லை. தொல்லியலின்படி தெற்காசியாவின் ஆக பழமை எழுத்து தமிழியே. பொருந்தல், கொடுமணல், கீழடி வழியாக இதன் காலம் கிட்டத்தட்ட கிமு 500-600 என்று சொல்கிறார். இதற்கு நெருங்கி தமிழும் பெருமையும் கலந்து, பிரம்மி என்பதை தமிழில் பெருமை என்று சொல்வோம், தமிழையும் பெருமையும் கலந்து அனுராதபுரத்தில் பாகத எழுத்து கிடைத்தது. அசோகர் எழுத்தெல்லாம் இதற்கு அப்புறம்தான். பல எழுத்துக்களில் 6 வகை உண்டு, அவற்றை பார்ப்போம். இப்பொழுது உங்களுக்கு படம் தெரியும் என்று நினைக்கிறேன். தெரிகிறது, தெரிகிறது. இதில் 6 விதமான எழுத்துக்கள் வெவ்வேறு காலகட்டங்களில் இருந்திருக்கின்றன. முதல் எழுத்தில் பார்த்தீர்களான இல்ல, சாத்தன் என்ற சொல்லை அடையாளமாக காட்டியிருக்கிறேன். முதல் எழுத்து பக்கத்தில் சாவண்ணா போடுவதற்கு பக்கத்தில் ஒரு ஆணாவும் போட்டிருப்பார்கள். சில நேரம் குரில் போடுவதற்கே பக்கத்தில் ஒரு ஆணா போட்டிருப்பார்கள். இரண்டாவது வகை எழுத்து, இது ரொம்ப தொடக்க காலத்தில் இருந்தது. அதற்கு அடுத்ததில் சாவண்ணாவுக்கு ஒரு சின்ன கோடு பக்கத்தில் போட்டிருப்பார்கள், தானாவுக்கும் பக்கத்தில் ஒரு கோடு போட்டிருப்பார்கள். இந்த முறையில் ஆகாரத்திற்கும் அகரத்திற்கும் வேறுபாடு காண்பது. அடுத்தது மூன்றாவது வகையில் மெய்க்கும் அகரமேறிய மெய்க்கும் வேறுபாடு காண்பது கொஞ்சம் சிக்கல், ஆனால் ஆகாரமேறிய மெய்யை பார்த்து விடலாம். இந்த மூன்றுமே இருந்தபோது பல நேரம் தமிழ் மட்டும் இருந்தால் குழப்பம் வராது, ஆனால் தமிழும் பாகதமும் சில இடங்களில் சேர்ந்து வருமானால் குழப்பம் இருக்கும். ஏனால் பாகதம் வேறு மாதிரியான மொழி, தமிழ் இன்னொரு மாதிரியான மொழி. இதற்காக, இந்த குழப்பங்களை தவிர்ப்பதற்காக 3 தீர்வுகள் காணப்பட்டன. ஒரு தீர்வு வட்டிப்போரலு என்று சொல்வார்கள். வட்டிப்போரலு என்பது இன்றைக்கு ஆந்திர பிரதேசத்தின் தலைநகராக நினைக்கிறார்களே அமராவதி, அந்த அமராவதிக்கு பக்கத்தில் இருக்கிறது வட்டிப்போரலு. அமராவதியிலிருந்து ஒரு 10-15 கிலோமீட்டர்கள் வரும். இதில் சாவை இது இரண்டாவதாக இருப்பது மெய்யெழுத்து இத்து, மூன்றாவதாக இருப்பது குரில் சேர்ந்த எழுத்து, இதில் ஒரே ஒரு சின்ன கோடு போட்டிருக்கும். ஆகாரத்திற்கு அந்த கோட்டிலிருந்து இன்னொரு ஒரு கோடு கீழ் நோக்கி வரும். ஆக இந்த எழுத்தில் புள்ளி இல்லாமலேயே ஆகாரமும் அகரமும் மெய்யெழுத்தும் வேறுபாடு காட்டப்படும். ஏதோ தெரியவில்லை, இந்த எழுத்து வளராமலே போய்விட்டது. அதற்கடுத்து உள்ளது வடபுல முறை. இதில் மேலே உள்ள 2 எழுத்து 2 தானாவை ஒன்றின் கீழ் ஒன்றாக போட்டு மேலே உள்ள தாவுக்கு மெய்யாகவும் கீழே உள்ள தாவை அகரமேறிய மெய்யாகவும் கொள்வார்கள். இந்த எழுத்து தான் வடபுலத்தில் பரவியது. இன்றைக்கு இருக்கிற எழுத்துகளும் இதில் வழிபட்டதுதான், பின்னாடி காட்டுவேன். கடைசியாக உள்ளது தமிழ் எழுத்து, இது தொல்காப்பியம் சொன்ன எழுத்து. ஒரு புள்ளியை போட்டு மெய்யை காட்டி, புள்ளி போடாத எழுத்து அகரமேறிய மெய், பக்கத்தில் ஒரு சின்ன கோடு போட்டது ஆகாரமை. இப்ப இந்த இத நான் ஒரு ஏற்கனவே வந்து என்னுடைய தொல்காப்பியமும் குறியேற்றங்களும் என்ற ஒரு கட்டுரையில் இதை விளக்கியிருந்தேன்.
वलेतल पार्ता पलर तीर् अलर सीर इधर समकालमें सीर इंकी पार्ता इन विधान पटिपोर मुमचर इकना विधान सेकमाटार काना पकड़ कावन्ना की बड़ी इन सोर्पार वडबल मुदल काीको कीड़े कावै उमेंट मेले इन कोई इन वडबल इन प्रमी मु तमिल मुल और वाल अभी वाम अगर और का मूं तीर् मोड़ तमिल तवर्त मोड़े वडपुर मुये कईको सिंगमु वडपुर मुये कईको तमि मनिया कईको इतना पल मेलेना आयवाल तमिम अबुगिडा तमि अस्त मुर्द उ मेयर मिह मुगन मेय्पुना अगर मेरी मे कीड़ी सेरता वे मे कमे मेये वे उवा तमिलीम अल्दान नूपा तवरको मिधि मूं एंगल अबुजेत हिब्रू अरबी मोड़े मेयर तनिया उ कैयु कीड़ पकवाटी उयिर्मे का अबुगिडावल अगरमेरी मे मुगन्मानोल इन इटर मेल का मेय्यम की उम्मीद वे वैल्यूट मार अगरमेरी मेये मेयर नाम अगर मेरी मेयनबे अल्पल अरीमाण टू डायमेंशनल मोल ईंत तुंगल संस्कृत अंदमि हिंदी वरला अभी कटि तुंग कंद तमिल कंद कटप अंदे ग्रंदम आईवेट अवक पकती नुत ग्रंदम अमिल कंदम कंद कंदे कटल कणि वे आवण परीमाण सिकले को नाम और अंगु आरोप वरवेल पार्पम अभी पार्क्रोदारीमाण नाना और आवण पार्पाल मुझे हाफ कंसोन
நம்மளுடைய மெய் போலவே ஒரு உருவங்களை இப்பொழுது உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு நான் சொல்ல வேண்டும். ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்னால் எழும்பூர் தொடரி நிலையத்தில் நான் அப்பொழுதெல்லாம் 11 மணிக்கு மன்னார்குடிக்கு போகின்ற ஒரு வண்டி கிளம்பு. அதற்கு உழவன் எக்ஸ்பிரஸ் என்று பேர். அந்த எக்ஸ்பிரஸ் என்பதை இக்ஸ் என்பதை இக்கு மேலே கானாவை மேலே எழுதி கீழே சானாவை போட்டு அது இக்ஸ என்று ஒன்றுங்கள் ஒன்றாக மிஞ்சி எழுதுவார்கள். அதே போல பிரஸ் என்பதற்கு பானாவை மேலே போட்டு கீழே ராணாவை எழுதுவார்கள். நான் சொல்வது ஹிந்தி எழுத்து. இதே போல இருந்தது. இப்போ எல்லாம் வந்து அந்த இக்குக்கும் பானாவுக்கும் ஹாஃப் கன்சனன்ஸ் கொண்டாந்து எல்லாத்தையும் ஒரே வரியில வர்ற மாதிரி கொண்டாந்துட்டாங்க. இப்ப இது மாதிரி இதே போல பல்வேறு மாற்றங்களை இப்பொழுது செய்து கொண்டு வருகிறார்கள். இந்த 2-டைமென்ஷனல் ஆஸ்பெக்டை மாத்துறதுக்காக தமிழை அபுகிடாவாக்குவது ஒரு அடையாள சிக்கல். எப்படி ஒரு பெண்ணை ஆனென்று நினைத்து வளர்ப்பது போலும் ஆணை பெண்ணென்று நினைத்து வளர்ப்பது போலும் அது அமையும். இன்றைக்கும் அப்படி நடக்கிறது. யாரை கேட்டாலும் தமிழ் அபுகிடா என்று மேலையர்களும் வட இந்தியர்களும் சொல்கிறார்கள். தமிழ் அமுகிடாவே அல்ல. இதை புரிந்து கொள்ளாமல் எந்த ஒரு குறியேற்றமும் செய்ய முடியாது. இதை புரிந்து கொள்ள செய்கிறவர்கள் தான் தப்பான முறையில் குறியேற்றம் செய்கிறார்கள். இனி வரலாற்றுக்குள் போவோம். 1983 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அவங்களுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் துறையின் மூலம் அவங்களுக்கு கீழே வந்து சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் அட்வான்ஸ் கம்ப்யூட்டிங் சிடேக்னு ஒன்று இருந்தது. அதன் மூலமாக ஹிஸ்கி என்ற ஒன்றை உருவாக்கினர். இதில் என்ன இது 1986-88 ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு 1998 இந்த ஹிஸ்கியை ஏற்றுக்கொண்டது பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ். இந்தியாவில் எல்லாமே பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் மூலமாக தான் செய்யும். இந்த செந்தர ஆவணம் நீங்க பிஐஎஸ் அலுவலகத்துக்கு போனா கிடைக்கும். இது 1983 தொடங்கின வேலை. இதே 1983 ஈழ போராட்டம் ரொம்ப பெருசாச்சு. தமிழ் போராளிகளுக்கும் இலங்கை அரசிற்கும் சண்டைகள் வலுத்தன. பல தமிழ் குடும்பங்கள் இடம் பெயர்ந்தன. அப்பா ஓரிடம், அம்மா ஓரிடம், பிள்ளைகள் வேறிடம் என சிதறின. அழிவை சந்திக்கையில துன்பம் தாண்டி வர பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்வார்கள் தானே. தேவைகளுக்கு தீர்வும் எழும். இங்கு இந்த குடும்பங்களுக்கு ஒரு மின்னஞ்சல் தேவை எழுந்தது. ஈழத்தமிழரோடு சேர்ந்து உலகத் தமிழர் டிஸ்கி என்ற ஒரு தீர்வை கண்டுபிடித்தார். டிஸ்கியின் பார்வைக்கு மாறாய் இந்த டிஸ்கி உருவானது. 2007 ஐஏஎன்ஏ என்ற நிறுவனத்தில் இது பதியவும் பட்டது. இப்படி பதிவான ஒரே இந்திய மொழி எழுத்து செந்தரம் தமிழ் மட்டும்தான். அதுவும் இந்த டிஸ்கி மட்டும்தான். வேறு எந்த மொழிக்கும் இது மாதிரி செய்யவே இல்லை. இனி இஸ்கிக்கு வருவோம். வட எழுத்துக்களில் ஒரு வடிவம் ஓர் ஒலி என்பது அடிப்படை. தமிழ் எழுத்திலோ ஓர் எழுத்து பல ஒலிகள் என்பது பழக்கமானது. தமிழில் ஒரு ககரம் தான் எழுத்தாக இருக்கும். ஆனால் அதற்கு 3 ஒலிகள். எந்த ஒலி எங்கு வரும் என்பதில் விதிகள் உண்டு. இந்த விதிகளை பழகாது சங்கத மூளைச் செலவையால் குழம்புவாரும் உண்டு, நம்மில் உண்டு. தேவநகரியை அடிப்படையாக்கி அதில் இல்லாத மற்ற எழுத்துக்கள், ஒரு காட்டாக நான் தமிழை வைத்து சொல்கிறேன். தமிழில் உள்ள எகரக்குரில், உயிர் குயில், குரில், ஒகரக்குரில், அப்புறம் ஒற்றை கொம்பு, ஒற்றை கொம்பும் காலும் சேர்ந்த ஒரு குறியீடு, வல்லின ரகரம், அதற்கப்புறம் ரன்னகரம், சிறப்பு நகரம், இந்த 7 சேர்த்து கொண்டு இது போல இன்னும் தேவநகரியில் இல்லாத எழுத்துக்களை எல்லாம் சேர்த்து கொண்டு ஒரு சூப்பர் செட் உருவாக்கி இஸ்கியை அதில் குறியேற்றம் செய்தார். அதாவது ஒரே அடைப்பு பலகையில் எங்கெல்லாம் தமிழ் எழுத்து இல்லையோ
அங்கெல்லாம் வெற்றிடம் வைத்து அவர் செய்தார். இதையும் உங்களுக்கு காட்டுகிறேன். இதை பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் கூர்ந்து கவனியுங்கள். பல இடங்களில் வெற்றிடம் இருக்கிறது. அந்த வெற்றிடம் இருக்கும் இடமெல்லாம் கருப்பு கோடு போட்டு இருப்பார்கள். எந்தெந்த இடங்களில் எழுத்துக்கள் இருக்கின்றனவோ அதற்கு மட்டும் எழுத்து அடங்கி இருக்கும். இந்த வெற்றிடங்கள் தான் நம்முடைய எல்லா சிக்கலுக்கும் காரணம். இந்த வெற்றிடங்களை எப்படியாவது நிரப்பி தமிழை வடபுல மொழிகள் போல் ஆக்கிவிட வேண்டும் என்று பலரும் ஆர்வம் கொள்கிறார். இந்த வெற்றிடங்களே அவர்களை கவர்கிறது. இனி இஸ்கிக்கும் டிஸ்கிக்குமான சில ஒற்றுமை வேற்றுமைகளை சொல்ல வேண்டும். இஸ்கிக்கும் டிஸ்கிக்கும் அடிப்படை அளவு வேறாகும். 1991 உருவான இஸ்கி 12 ஆண்டுகள் பயன்பாட்டிற்கே வரவில்லை. பயன்பாட்டிற்கே வராது அது இருந்தது. சிலரின் மேசை பேழைகளில் அது தூங்கியது. ஆனால் டிஸ்கியோ மின் அஞ்சல்களில், இணையத்தில், அச்சு ஆவணங்களில் புகுந்து விளையாட துவங்கியது. இதை செந்தரமாய் கொள்ளாது சிற்றிரு மாற்றங்கள் செய்து 1000-க்கும் மேற்பட்ட தமிழ் அடவுகள் தமிழ் கூறும் நல்லுலகில் எழத் தொடங்கின. ஈழத்தமிழரிடை பெரிதும் புழங்கிய பாமினி எழுத்துருவும் அதில் ஒன்று. யாரும் எதையும் ஒப்பி ஒரு செந்தரத்திற்கு தமிழர் வரவில்லை. இதுவும் தமிழரின் சிக்கல்தான். எப்போதுமே நம்மில் ஒற்றுமை குறைவு. இன்னொரு தமிழன் சொல்லி நான் என்ன கேட்பது என்ற அகங்காரம் நமக்கு அதிகம். 1997 2010 வரை வெவ்வேறு இணைய பக்கங்களை படிக்க வெவ்வேறு குறியேற்றங்கள் தேவைப்பட்டன. எல்லோருமே டெஸ்கிக்கு ஒத்து போயிருக்கலாம், ஆனா ஒத்து போகாம இப்படி ஒன்னொன்னுக்கும் சண்டை போட்டுக்கொண்டே இருந்தோம். அந்த வகையில ஒருங்குரிய நெடுநாள் மறுத்த அதன் போதாமையை மீண்டும் மீண்டும் சொன்ன என் போன்றோரும் கடைசியில் ஒருங்குறிக்கு குரல் கொடுக்க வேண்டியது ஆகிவிட்டது. ஒருங்குறிக்கு வந்தாலாவது இந்த 1000 தமிழ்கள் தொலையுமே, வேறு உருப்படியான வேலை செய்யலாமே என்ற எண்ணத்திற்கு நாங்கள் வந்தோம். யூ சி, ப்ராக்ரஸ் இஸ் ஆல்வேஸ் த ஆர்ட் ஆஃப் பாசிபிள். வேறு வழியின்றித்தான் நாங்கள் ஒருங்குறிக்கு வந்து சேர்ந்தோம். ஒருங்குறியை காட்டிலும் டிஸ்கி என் அடிப்படையில் சொல்லியிருந்தால் அது இன்னும் நன்றாக இருந்திருக்கும். இந்நிலையில் ஒருங்குறி சேர்த்தியம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவை தொடர்பு கொண்டது. 8 மடை குறியேற்றமான இஸ்கியை சிடாக் அப்படியே அனுப்பி வைத்தது. எந்த புது அடவும் செய்யாது. 1990 இஸ்கியின் அடிப்படையில் ஒருங்குறி சேர்த்தியம் 16-bit குறியேற்றத்தை உருவாக்கி வெள்ளோட்டம் விட்டது. 10 ஆண்டுகள் இந்தியாவில் யாரும் இதற்கு மாற்றங்கள் பரிந்துரைக்கவில்லை. தமிழகத்தில் நாங்கள் எல்லாம் தூங்கினோம். டிஸ்கியில் வர்சஸ் டேப் டேம் சண்டையே எங்களுக்கு பெரிதாக தெரிந்தது. தமிழர் பலருக்கும் பெரிதாக தெரிந்தது. அப்போதே விழித்திருந்தால் அனைத்து எழுத்து குறியேற்றத்திற்கு டேஸ் வழி செய்திருக்கலாம். இப்போது கடினம். We have struck with 128 code point of Unicode. டேஸ் பற்றி சிறிது சொல்லி ஒருங்குறிக்கு வருகிறேன். முதல் எழுத்துக்களை குறியேற்ற வேண்டுமா, அசை எழுத்துக்களை குறியேற்ற வேண்டுமா என்பது ஆழமான சிக்கல். ஒருங்குறி செய்வது முதல் எழுத்துக்கும் கீழே, அதாவது உயிர், அகரமேரியமை, சில ஒட்டுக்குறிகள். இதை வைத்து கணிக்குள் அனுப்பி ரெண்டரிங் என்ஜின் மூலம் உயிர் குறியீடுகளை ஒட்டி திரையில் காட்டுகிறோம். இதை செய்வதில் சில கும்பனிகள் தவிர பல கும்பனிகள் தொடக்கத்தில் குழம்பின. நான் சரியாக அடித்து அனுப்பினாலும் போய் சேருபவரிடம் பெறுபவர் பக்கம் எழுத்துக்கள் சிலபோது உடைந்து தெரியலாம். இப்போது 2-3 ஆண்டுகளாக இந்த எழுத்துக்கள் உடைவது கிட்டத்தட்ட இல்லை. 1993 நான் தூங்காது முயன்றிருந்தால்
நமக்கு 247-87 சேர்ந்து 334-335 குறிப்புள்ளிகள் கிட்டி இருக்கும். அப்படி கிட்டி இருந்தால் உயிர் உயிர்மை எல்லாவற்றிற்கும் இடம் வந்திருக்கும். ரெண்டரிங் என்ஜினுடைய பணியும் குறைந்திருக்கும். ஓர் எழுத்துக்கு 2 பைக் தேவைப்பட்டிருக்காது. 1 பைக் ஒரு எழுத்துக்கு 1 பைக் போதும். ஐ வில் கம் டுமாரோ என்று ஆங்கிலத்தில் எழுவதற்கு ஆகும் செலவை போல் 2 மடங்கு நான் நாளை வருவேன் என்பதற்கு இப்பொழுது கொடுக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியுமா? எண்ணி பாருங்கள். எழுத்து விரவிய ஒவ்வொரு ஆவணத்திற்கும் எவ்வளவு காசு கொடுத்திருப்போம்? இந்தியாவில் ஏர்டெல், ஜியோ என்று பல்வேறு கம்பெனிகளுக்கு பணம் கொடுக்கிறோம். ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு கம்பெனிகளுக்கு பணம் கொடுப்பார்கள். அவைகள் எல்லாமே தரவுகளின் பருமன் சைஸ் அதை பொறுத்தே காசு வாங்குகின்றன. டேட்டாவுக்கு அப்படித்தான் போடுறாங்க காசு. இப்ப சொல்லலாம் வீடியோ வந்துருச்சு அதனால இதெல்லாம் செலவு என்ன என்று சொல்லலாம். ஆனால் கூடத்தான் கொடுக்கிறோம். தமிழ் என்று சொன்னாலே காசு கூட கொடுக்கிறோம். ஆங்கிலத்தை கவனிக்கும் பார்த்து ஒப்பிட்டு பார்த்தா இன்னும் சில எளிமைகளையும் விளங்கும். ஒலியியல் அலசல், உருபனியல் அலசல், சர்ச் அண்ட் ரீப்ளேஸ், இண்டெக்ஸிங் என பலவும் கடுமையாகின. இப்பொழுதும் செய்ய முடிகிறது. ஒருங்குறியை வைத்து செய்ய முடிகிறது. ஆனால் டேஸ்ல போயிருந்தா இன்னும் கொஞ்சம் எளிமையா பண்ணியிருக்கலாம். மொத்தத்தில் நம்முடைய சோம்பேறித்தனத்தால் தமிழ் குறியேற்றம் காலகாலத்திற்கும் 2ஆம் நிலைக்கே வந்தது. இனி நம்மால் மாற்ற முடியாது. டேஸ் பெற முடியாது போனது பேரிழப்பு. உள்ளூர் சண்டை போடுவதிலேயே மூழ்கி நாம் உலக தேவையை மறந்தோம். தேவையின் நியாயத்தை பின்னால் உணர்ந்த ஒருங்குறிச்சேர்த்தியம் ஏங்க நீங்க முன்னாடியே 1990களில் வரலையா? இப்ப பிஎம்பியில இடம் இல்லைங்க, நீங்க என்ன தூங்கிட்டீங்களா என்று கேட்டது. ஆக அவர்களே நாம் தூங்கிவிட்டோம் என்பதை சொல்கிறார்கள். இங்கு ஒருங்குறிச்சேர்த்தியம் பற்றி சொல்ல வேண்டும். வணிக நோக்கில் எழுந்த நிறுவனம் ஆகினும் செலுத்த அடிப்படையில் ப்ராசஸ் பேஸ்ட் இயங்கும் நிறுவனம். அதற்கென சட்ட திட்டங்கள் உள்ளன. அவற்றை அது தான் தோன்றியாய் எதுவும் செய்யவில்லை. அது ஒரு பரிந்துரை நிறுவனம் மட்டுமே. ஐஎஸ்ஓ இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆர்கனைசேஷன் அதுதான் செந்தரங்களுக்கு ஒப்புதல் தருகிறது. அதை அடைய யூனிகோட் கன்சார்டியம் 7-8 படிநிலைகள் வைத்திருக்கிறது. எந்த இடத்திலும் மறுப்பு சொல்வோர் புகுந்து சொல்லலாம். மறுப்பு சொல்வோருக்கு முழு மதிப்பு உண்டு. தனிமாந்தர் நுட்ப அடிப்படையில் டெக்னிக்கல் பேசிஸ் மறுப்பு கொடுத்தால் ஏற்றுக்கொள்கிறார். வெறுமே உணர்ச்சி வயமாய் எதிர்ப்பாளரை மட்டுமே அவர் கண்டுகொள்வதில்லை. அதே போது மேற்சொன்ன நிறைகளோடு குறைகளும் உண்டு. யூனிகோட் கன்சார்டியத்தில் சில குறைகளும் இருக்கு. எனி டாம், டிக் அண்ட் ஹாரி கேன் கிவ் அஸ் ப்ரப்போசல். தொடர்பே இல்லாத எதை பற்றி வேண்டுமானாலும் கொடுக்கலாம். நான் ஒரு எஸ்கிமோ மொழியை பற்றிய ப்ரப்போசல் நான் கொடுக்கலாம். அவர்களுக்கு தேவையெல்லாம் அச்சு ஆதாரம். ஆங்கிலத்தில் சொன்னால் பிரிண்டட் சால்வேஷன். இந்த பிரிண்டட் சால்வேஷன் நம்ம ஊர்ல பெரிய வசதி. கொஞ்சம் கீழே விளக்குறேன். 2009 தமிழக அரசாங்கம் அரசாங்கிட்டது. அதன்படி அரசாணையிட்டது. அதன்படி ஒருங்குறியையும் டேஸையும் பயன்படுத்தணும்னு சொன்னது. ஆனா இன்னைய வரைக்கும் அத பெரும்பாலானவங்க கண்டுக்கிறதே இல்லை. இன்னைக்கும் தமிழ்நாடு செக்ரட்டேரியேட்ல வானவில்ங்கிற தனியார் குறியேற்றம் பல அலுவலகங்களில் கோலோச்சுகிறது. பாதி அலுவலகங்களில் ஒருங்குறி புழங்குமாங்கிறதே சரியா தெரியல. டேஸ்ல எல்லா ஆவணமும் சேமிக்கணும்னு சொன்னாங்க. அப்படி சேமிச்சதா தெரியல. நீங்கள் சேமித்த கணிசமான பக்கங்களை காமியுங்கள், காண்பியுங்கள். நாங்கள்
டேஸுக்கு வகை செய்வோம் என்றார் ஒருங்குடி சேர்த்தி செருங்குடி சேர்த்தியார். யூனிகோட் கன்சார்டியம் அப்படித்தான் சொன்னிச்சு, நீங்க பக்கங்களை சேமிங்க அதுக்கப்புறம் காட்டுங்க உங்களுக்கு நாங்க இடம் தர்றோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஆனா நம்ம ஒரு பணியும் செய்யல, இதுவரைக்கும் டேஸ்ல எந்த பக்கங்களையும் சேர்க்கல. தமிழக அரசோ இன்னும் நீதிமன்றங்களில் இங்கிலீஷ் டாக்குமெண்ட்ஸ் ஆர் த லீகல் டாக்குமெண்ட்ஸ் என்று சொல்கிறது. தமிழ் நமக்கு மொத்தத்துல எல்லாருக்குமே உப்புக்கு சப்பானி. தமிழ் வாழ்க என்று கூப்பாடு போட மட்டுமே அது உள்ளது. தமிழின்றி தமிழ்நாட்டில் வாழ்ந்து விடலாம். நம் ஊரில் விற்கும் எந்த எலக்ட்ரானிக் கருவியும் தமிழ் எனேபிள்டு ஆகவில்லை. பெறுதிச்சீட்டுகள் தமிழில் இல்லை. பட்டம் டிகிரி வாங்குறாங்களே அதற்கான ஏட்டு சுருக்கங்கள் தமிழ் மொழிபெயர்ப்பில் இல்லை. வட்டாட்சியர் அலுவலகங்களில் தமிழ் பேசினால் தள்ளி உட்காருன்னு சொல்றான். தமிழுக்கே மதிப்பு இல்லைன்னா அப்புறம் ஒருங்குறி பத்தி பேசி பயன் என்ன? ஆனாலும் தமிழும் ஒருங்குறியும் பற்றி பேச வேண்டும். தமிழ்ங்கிறது தமிழ் மொழிக்கு மட்டும் பயன்படல, சௌராஷ்டிரா படகா இந்த மொழிகளுக்கும் பயன்படுது. தமிழ்நாட்டில் மட்டும் பயன்படல, இந்தியா இலங்கை சிங்கப்பூர் மலேசியா போன்ற நாடுகளுக்கும் தமிழ் ஒருங்குறி கட்டம் யூனிகோட் பிளாக் தமிழ் பிளாக் தமிழ் ஒருங்குறி கட்டம் பயன்படுது. இதுல U0B80 முதல் U0BFF வரை 128 குறியீடுகள் கொள்ளும் சில இட குறிப்புள்ளிகள் நான் முன்னாடி காமிச்சது மாதிரி வெற்றாய் உள்ளன. இதை நீங்க விக்கிபீடியாவில் போய் யூனிகோட் பிளாக்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற கட்டுரையை வச்சு நீங்க படிக்கலாம். இதுல தமிழ் கட்டை தொடர்பாக நடந்த சில மாற்றங்களை பார்ப்போம். முதல் மாற்றமாய் 2003 ஷ அப்படிங்கிற ஒரு எழுத்தை நுழைக்க சொல்லி உத்தமம் ஒரு முன்னீடு கொடுத்தது. இன்று வரை அந்த எழுத்தை தமிழ் பேசும் எந்த நாட்டிலும் யாரும் கற்றுக் கொடுக்கல. நான் படிக்கலைங்க, நீங்களும் படிக்கல, யாருமே படிக்கல. அந்த எழுத்து நமக்கு பள்ளிக்கூடத்துல யாருமே சொல்லிக் கொடுக்கல. ஏதோ சில மணிப்பவள நூல்களில் அச்சாகி உள்ளது என்று சொல்லி இந்த முன்னீடு எழுந்தது. இந்த முன்னீட்டை உத்தமத்தின் பொது உறுப்பினர் யாரும் கவனிக்கவில்லை. மாற்று யோசனை சொல்லவும் இல்லை. பொதுமக்களுக்கும் தெரியாது. ஆனாலும் இந்த எழுத்து தமிழ் கட்டைக்குள் புகுந்து விட்டது, தமிழ் பிளாக்ல உள்ள வந்துருச்சு. இது ரொம்ப ஒரு வேடிக்கையானது. இந்த பிரிண்டட் சால்வேஷன்ங்கிறது வேடிக்கை. 1950களில் எங்கேயோ ஒரு ஸ்ரீரங்கத்தில் ஒரு அச்சு அலுவலகம் இருக்குன்னு வைங்க, அங்கே மணிப்பவள நூலை வந்து வெளியிடணும்னு நினைக்கிறாங்க. அங்கே உடனே ஒரு 1000 ஷாவை செஞ்சு, அது லெட்டில் தானே செய்கிறது, 1000 ஷாவை செஞ்சு அதை வச்சு அவன் அச்சாவும் அச்சு முடிச்சிருப்போம் 1950. இப்ப அந்த அவன் அதை அடிச்சது பக்கம் மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 500 படி போட்டிருப்பாங்க அந்த மணிப்பவோட நூலுக்கு. அந்த 500 படியில எவ்வளவு தூரம் வந்திருக்கும் நினைக்கிறீங்க? அந்த மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 5000 வந்திருக்குமா? ஆனா இன்னைக்கு இத கொண்டு போய் ஷாவுக்கு மாறாக ஒரு தமிழ் சானாவையோ இல்ல இன்னொரு சானாவையோ வச்சு அடிச்சு அடிக்குறிப்புல இங்க நாங்க ஷ ச அப்படிங்கிற எழுத்துக்களை பயன்படுத்தி இருக்கோம். ஆனா ஊற்றாவணத்துல இன்னொரு ஷ இருந்து 0B B6ங்கிற எழுத்து இருந்தது அப்படின்னு படம் போடாம தேவையத்து போய் இத குறியேற்றி அத என்ன சொல்ல, இன்னைக்கு கூகுள் படி என்ன தெரியுங்களா, இது இன்னொன்னு சொல்லணும். இவங்க யாருமே கல்வெட்டு நூல்களை படிச்சதில்லை. கல்வெட்டு நூல்கள்ல இதே ஷ இருக்கு. எப்படி இருக்கு? அது மேல கிரந்தம் இருக்கும், கீழே தமிழ் இருக்கும். அந்த கிரந்தத்துல அந்த ஷா இருக்கும். ஆனா தமிழ் ஷாவை போட்டிருப்பாங்க, போட்டுட்டு அவங்க எழுதுவாங்க இதுல மேல இந்த அந்த ஷாவை படமா போட்டிருப்பாங்க அடிக்குறிப்புல ஃபுட் நோட்ல. இதுதான் இருந்தது. இப்போ எங்களால அச்சடிக்க முடியாதனால இது போட்டிருக்கேன்னு சொல்லுவாங்க. இந்த யோசனை உத்தமத்துக்கு வரல போல இருக்கு. என்ன வேடிக்கைன்னு சொன்னா, ஒரு இந்த எழுத்து பிஎம்பியில வந்திருக்க வேண்டிய தேவையே இல்லை, அது எஸ்எம்பியில போயிருக்கலாம்.
ना पड़े अभी चिंतने वनपाच कणक्रीमा पा ने पार्थ हिस्टारिकल मणिपल आना इनकी वंदरचे नमक पाड़िया इंडम उत्मेंट वोल यार कंकल अरीद ओम कुमी सरवणा बीएमपी एस एम पी कोई बीएमपी वचा अंगदी तमिल कट्टैयில க1 க2 க3 னு சூப்பர் ஸ்கிரிப்ட் போட்டு எழுதணும் சொல்லி 26 சங்கத எழுத்துக்களை நுழைக்க சொல்லி ஜூலை 2010 ல ஒரு முன்னிடு எழுந்தது. நல்ல வேளையா முத்து இங்க இருக்கார். மலேசியாவில இருந்து முத்து நெடுமாறனும் அமெரிக்கால இருந்து ராதாகிருஷ்ணனும் ஆகியோர் இது ஏங்க உள்ள நுழைக்கிறீங்க? இது சாதாரணமா இருக்கிற சூப்பர் ஸ்கிரிப்ட் வச்சே இத செய்யலாமே, இதுக்கு எதுக்கு தனியான குறிப்புள்ளிகள் அப்படினு கேள்வி கேட்டாங்க. அதுக்கு அப்புறம் தான் இந்த முயற்சி நின்னுச்சு. ஆனாலும் கிரந்த முயற்சி நிக்கல. தமிழ் கல்வெட்டுகள் அதனுடைய ஆர்த்தோகிராஃபிக் பிரின்சிபல் என்ன அப்படிங்கறதே தெரியாம இவங்க வந்து இந்திய அரசு தூண்டி அதன் மூலமாக 2010 அக்டோபர்ல கிரந்த கட்டைக்குள்ள கிரந்தா பிளாக்ல 7 தமிழ் சிறப்பு குறியீடுகளை சேர்க்கும்படி नवंबर ஒருங்குறிச்சேர்த்தியத்துக்கு மடல் எழுதி ஆலோசனை குழு ஒன்று இதை ஆய்வு செய்ய வேண்டும், அதுவரை நிறுத்தி வையுங்கள் என்றார். ஜனவரி 2011 உத்தமம் ஒருங்குறிச்சேர்த்தியத்துக்கு ஒரு மடல் போட்டுச்சு. அந்த மடல் என்ன எழுதினாங்கன்னு எனக்கு தெரியாது. கிரந்த கட்டைக்குள்ள 7 குறிகளில் நுழைப்பது உள்ள சிக்கலை நீதிபதி மோகன் தலைமையிலான ஆலோசனை குழுவிற்கு பல ஆர்வலரும் விரிவாய் கூறினர். ஆலோசனை குழு தீவிரமாய் உரையாடி தன் பரிந்துரையை அரசிடம் சொன்னது. இந்த இது இதுக்கு செய்யறதுக்கு பலரும் வந்து பாடுபட்டாங்க. அவங்களுடைய பேரை நான் அப்புறமா நான் சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு இதை புரிய வைக்கிறதுக்காக ஒரு இன்னொரு இதை சொல்றேன். இது பாத்தீங்கன்னா தெரியும், ரெண்டு வட்டம் ஒண்ணுக்கு மேல ஒன்னா காமிச்சிருப்பேன். இதுல தமிழ்ங்கிறது தமிழ்ல மட்டும் இருக்கிறது, அது 7 எழுத்து. அதே போல தமிழுக்கும் கிரந்தத்துக்கும் பொதுவா இருக்கிற எழுத்து 41 எழுத்து, கிரந்தத்துல மட்டும் இருக்கிற எழுத்து 27 எழுத்து. முயற்சி எப்பவுமே என்ன நடக்குதுன்னா, ஒண்ணு இந்த 27 கொண்டாந்து இந்த 41 7 சேர்த்து மொத்தமா ஒரு சூப்பர் செட் உருவாக்குறது, இல்லாட்டி இந்த 7 கொண்டு போய்
கிரந்த எழுத்துக்குள்ள சேர்க்கிறது. இந்த முயற்சி தான் விடாம நடந்துகிட்டு இருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா நடந்துகிட்டு இருக்கு. ஒரு 15 இல்ல, ஒரு 12-13 வருஷமா நடந்துகிட்டு இருக்கு. எப்படியாவது ஒரு சூப்பர் செட்டை உருவாக்கிடணும்னு பார்க்கிறாங்க. ஏன்னா அந்த சூப்பர் செட்டுங்கிறது அவங்க மனசு அவ்வளவு தூரம் இருக்குது. ஏன் இந்த சும்மா இடம் வச்சிருக்காங்க தமிழ்ல, இந்த வெற்றிடங்களை எப்ப நிரப்பலாம் அப்படிங்கறத பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. அடுத்து பின்ன சின்னங்களுக்கான குறியேற்றம், இது ஜூலை 2012 திரு ரமண சர்மாவிடம் போனது. ஆர்வலரான அவர் தனக்கு கிடைச்ச விவரங்களை வச்சுதான் அவர் எழுதினார். அதே நேரத்துல இத மறுபார்வை பார்க்கிறதுக்கும் அவர் அணியமாத்தான் இருந்தார். இந்த குறியேற்றம் இற்றை தமிழுக்கு தேவையில்லைதான், ஆனாலும் வரலாற்று ரீதியான முன்னீடு. எப்படி நம்ம இலக்கியங்களை எல்லாம் முன்னேற்றம் பண்ணி ஒருங்குறி மூலமாக முன்னேற்றினமோ, அதே போல இந்த 60,000-70,000 தமிழ் கல்வெட்டுகளையும் ஒருங்குறி உதவியால முன்னேற்றுறது கட்டாயம் ஒரு ஆய்வு தேவைதான். அதற்கு இந்த பின்ன சின்ன குறியீடு தேவை. அந்த வகையில உண்மையிலே சர்மாவை பாராட்டத்தான் வேணும். ஆனால் இதை சரியாக செய்ய யாரோடு கலந்தாய வேண்டும் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, கல்வெட்டியலார், வரலாற்று ஆய்வாளர், தமிழறிஞர் ஆகியோரை கூட்டியல்லவா இதில் நாம் கலந்தாய வேண்டும். அவரை விடுத்து 4 IT என்தூசியாஸ்ட் மட்டும் தமக்குள்ள கலந்தாடி இதை செஞ்சா சரி வருமா? இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன்கண் விடல் என்றுதானே வள்ளுவன் சொன்னான். அப்ப துறை வல்லுநரை கலக்காது செய்த தவறுன்னு சொல்லி ஒரு கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்ய அப்படின்னு உத்தமத்துல பலரும் நாங்கள்லாம் வலியுறுத்தினோம். அதை கொஞ்சமும் சட்டை செய்யாது நாள் கடத்தி ஸ்பெல்லிங்கு, பெயர் வேறுபாடு, டிரான்ஸ்லிட்டரேஷன் இப்படின்னு திசை திருப்பி 2 ஆண்டுகளை உத்தமம் கடத்தியது. அதை கண்டு மனம் குன்றி சில தனி ஆர்வலர், குறிப்பாக ஆல்பர்ட் பெர்னாண்டோ, இரா வாசுதேவன், இரா சுகுமாரன், நாக இளங்கோவன், நான் எல்லாரும் சேர்ந்து ஏராள முயற்சிகள் எடுத்து பல்வேறு இடங்கள்ல அழுத்தங்களை கொடுத்து தமிழக அரசின் வழியாக 2014 ஒரு ஆலோசனை கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்தோம். 2015 ஜூலையில ஒருங்குறி சேர்க்கையத்திடம் தமிழக அரசு மறுப்பு கொடுத்து அத இந்திய அரசும் சேர்ந்து மறுப்பு கொடுத்தது. அதுக்கு பின்னாடி துறை வல்லுநர் சார்ந்த ஒரு ஆலோசனை குழுவை ஏற்படுத்தி 2 ஆண்டு அலைஞ்சு கல்வெட்டு ஆவணங்களுக்குள்ள புகுந்து ஒவ்வொரு குறியீடா சரிபார்த்து தேவையான எஸ்டம் பேஜ்களை படியெடுத்தா முன்னீட்டுல 55 குறியீடுகள்ல 33 பிழையா இருக்குன்னு தெரிஞ்சது. திரு ரமண சர்மாவை அழைச்சு சொன்ன போது அவரும் எங்களுடன் கூட வந்து கலந்து கொண்டார். எல்லோருமா சேர்ந்து 51 குறியீடை இறுதி செய்து 2017 தமிழக அரசின் மொழியாக ஃபைனலைஸ்டு ப்ரொபோசல் டு என்கோ தமிழ் ஃபிராக்ஷன்ஸ் அண்ட் சிம்பல்ஸ் கொடுத்தோம். இதன்படி 51 குறியீடுகள் எஸ்எம்பியில ஏற்றப்பட்டன. துறை வல்லுநரோட சேர்ந்து எளிதில் முடித்திருக்கக்கூடியதை ஒற்றுமையின்றி இனி இழுத்தடிக்க கூடாது என்பதே இதில் நாம் கற்ற பாடம். இதுவும் நான் தமிழருடைய ஒற்றுமை குறைச்சலால் தான், இன்னும் ஒரு தமிழன் சொல்லி இன்னொரு தமிழன் எப்படி ஏத்துக்கிறது. இதற்கும் உங்களுக்கு ஒரு நான் அடையாளம் காட்டுறேன். இந்த படத்தை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், 51 சின்ன குறியீடு இதுல இருக்கு. இத போய் இப்ப வளர்க்கறதுன்னா நடக்கிற காரியம் இல்லை, அதனால நான் அடுத்த செய்திக்கு போறேன். இதுக்கப்புறம் வெவ்வேறு ஒருங்குறி விதயங்களை சரி செய்யறதுக்காக தமிழக அரசே நம்ம உறுப்பினர் ஆயிடுவோம் அப்படின்னு நினைச்சு கிட்டத்தட்ட $12,000, இப்போ எல்லாம் $14,000 கொடுத்து 2015 ஜூலையில அவங்களே ஒரு ஒரு இன்ஸ்டிடியூஷனல் மெம்பர் ஆனாங்க. அதுக்கப்புறம் 2016
अक्टोबर मार्टिन होस्कन अब यूनिकोडे पड़क और मुक्ता बलिन एलुत्तुक्कु नम्म वंदु बलिन एलुत्तुल तोडंगना मोदल्ल वंदु प्लोसिबल दान पेसुवोम अतिरोलियिल नमक्कु बलिन एलुत्तु तोडंगादु आना बडगर इदुल अतिरोलियिल तोडंगुम अदनाल इंद अतिरोलि वेणुंगिरदुक्काग अदुल ओरु अंडर डॉट केट्टिरुंदार अडिपुळि केट्टिरुंदार इंद अडिपुळिय இது எங்க அடிப்புள்ளி தனியா கேக்குறீங்க பொதுவா இருக்கிற அடிப்புள்ளியே இந்த தமிழ் பாவோட சேர்த்து இத பெறலாமே இதுக்கு எதுக்கு தனி குறிப்புள்ளி அப்படினு கேட்டு ஜனவரி 2016ல ஒரு மறுப்பு மடல நாக இளங்கோவனும் நானும் எழுதுவோம் தமிழக அரசின் சார்பாக தமிழினைய கல்வி கழகமும் இதை ஏற்றுக்கொண்டது அடுத்து மார்ச் 2017ல அஞ்சுமான் பாண்டே அப்படிங்கிற இவரும் யூனிகோட்ல இருக்கிறவர் இவர் வட்டெழுத்துக்காக ஒரு பிரிலிமினரி ப்ரொபோசல் கொடுத்தார் கல்வெட்டியலாரை கலந்ததில் வடிவத்திலும் கருத்தீட்டிலும் பிழைகள் இருந்தது கண்டு முன்னிட்டு நிறுத்தி வைக்க சொல்லி தமிழ் இணைய கல்விக்கழகத்திலிருந்து ஒரு மடல் போனது இதற்கான மறு முன்னீடு நம்ம ரீ ப்ரொபோசல் இப்ப தமிழ் இணைய கல்விக்கழகத்துல நிபுணர்களை கொண்டு இப்போது நடக்குது கூடிய விரைவில் இந்த மறு முன்னீடு போகும் அண்மையில் ஏப்ரல் 2020ல தமிழ் ரா லாவை தெலுங்கு கட்டையில நுழைக்க முயற்சி நடந்தது ஏற்கனவே ரகரத்துக்கும் லகரத்துக்குமான தெலுங்கு குறியீடு இருக்கு ஏன்னா அவங்க கிட்டத்தட்ட 400-500 ஆண்டு பெருஞ்சோழர் காலத்துல அவங்களுக்கும் இவங்களுக்கும் கொள்வினை கொடுப்பினை இருந்து பெண்ணெல்லாம் கொடுத்தாங்க அதனால பல தமிழர்கள் அங்க போனாங்க பல தெலுங்கர்கள் இங்க வந்தாங்க ரெண்டு நடந்து அதனால இந்த ரகளம் லகரம் வந்து அந்த ஊர்ல இருக்கிறது ஒண்ணும் வியப்பு இல்ல இருக்கு இப்ப பல இப்ப பயன்படாம இருக்கு முன்னாடி பயன்பட்டுச்சு ஏற்கனவே தமிழ் தெலுங்குல குறியீடு இருக்கு இது போக இவங்க தமிழ் குறியீடு நுழைக்கணும்னா அதை நீங்க உங்க பிளாக்ல ஏன் சேர்க்கறீங்க தமிழ் எழுத்தையே வச்சு தெலுங்கு உயிர்மை குறியீடு சேர்த்து ஆவணம் படைக்க முடியுமே அப்படின்னு ஒரு தடவை பண்ணி காமிச்சோம் பின்ன ஏன் இந்த குறியேற்றம் வெறுமே ஸ்கிரிப்ட் எக்ஸ்டென்ஷன் ஒரு வழி இருக்கு யூனிகோட்ல அதுல சேர்த்தா பத்தாதா அப்படின்னு மறுகேள்வி கேட்டு இப்ப ஜூன் 2020ல போன மாசத்துக்கு முந்தின மாசம் நம்ம போன மாசம் அனுப்பியிருக்கு தமிழ்நாட்டு அரசு அனுப்பியிருக்கு நான் சொன்ன இத்தனை முயற்சியும் பார்த்தா உங்களுக்கு ஒன்று புரிஞ்சிருக்கும் தமிழ் கட்டைக்குள்ள இருக்கிற வெற்றிடங்களை நிரப்புறதுக்கு அதை வட இந்திய மொழிகள் போல தமிழை ஆக்குறதுக்கு எவ்வளவு முயற்சி நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு விளங்கும் இதே போல இந்த ஏழு சிறப்பு தமிழ் எழுத்துக்களை வேறு எழுத்து வரிசைக்குள்ள கொண்டு போகவும் முயற்சி நடக்குது இனியும் நடக்கும் இதுல என்ன வேடிக்கைன்னா ஏற்கனவே நடந்தது நடக்குது நடக்கும் இந்த சூப்பர் செட்ங்கிற கருத்தீடு அவ்வளவு பெருசு விடாது முயல்வாங்க நம்மளும் தொடர்ந்து தடுக்கும் ஆனா அதை வெறும் கூச்சல் போட்டு தடுக்க முடியாது போராட்டத்தால தடுக்க முடியாது ஆழ்ந்த சிந்தனையால இடைவிடாத ஊக்கத்தால கூர்ந்த மதியால இதை செய்யும் இன்னொரு கொஞ்சம் தான் இருக்கு நம்ம மற்ற மொழிகளுக்கு எதிரிகள் இல்ல ஆனா நம்ம மொழிய நம்ம எழுத்த பாதுகாக்கிறோம் அவ்வளவுதான் தமிழக அரசு அது எந்த கட்சி ஆண்டாலும் சரி நமக்கு உதவியாவே தான் இருக்கு இதுவரைக்கும் தமிழக அரசு எதிர்ப்பாகவே இருந்தது இல்ல எந்த கட்சினாலும் சரி இந்திய அரசும் நமக்கு தடை செய்யல இப்ப இந்த மாதிரி செய்திகளை எல்லாம் கவனிச்சுக்கிறது டிடிஐஎல் ஒரு நிறுவனம் இந்திய அரசு நிறுவனம் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ஃபார் இந்தியன் லாங்குவேஜஸ்னு பேரு அவங்க நம்ம கேட்கிற எல்லா உதவிகளையும் செய்ய என்னைக்கும் அணியமா தான் இருக்காங்க நம்ம தான் ஆய்வாளர்கள் முன் வரோம் ஆர்வலர்கள் முன் வரோம் ஆனா என்ன வேடிக்கைன்னா இதுவரைக்கும் அகவை கூடிய முதியவரே இது போல ஒருங்கிரு வேலையை செய்து வருவோம் இனி எத்தனை நாளைக்கு இப்படி செய்யறதுங்க கொஞ்சம் இளைஞர் நடுவயதினர் என பலரும் முன் வர வேண்டாமா தமிழ் முன் கனிமையில் நான் பார்க்கறது ரொம்ப குறைஞ்ச ஆட்கள் தான் இருக்காங்க விரல் விட்டு எண்ணிரலாம்
अरटे अड़क मुगनूल पक ना उपड़ान पणि से आणी पण नमुन मिंद ना और वेले मट का वट मुड़ो रे ग्रंथ तनि ब्लॉक वंदरचल ஒரே ஆவணத்துல இன்புட் டிரைவர் வச்சு கிரந்த எழுத்தையும் தமிழ் எழுத்தையும் சேர்த்து ரெண்டு ஆவணம் இப்ப எப்படி ஆங்கிலமும் தமிழும் கலந்து ஒரு ஒரு ஆவணம் உருவாக்குறோமோ அது போல கிரந்தமும் தமிழும் கலந்து ஒரு ஆவணம் உருவாக்க முடியும் அப்படிங்கிற போது தமிழ் பிளாக்ல இருக்கிற ஷ ஷ ச ஹ இந்த நாலும் மதிப்பிழக்கும் அப்படின்னா யூனிகோட் டேர்ம்ல டிப்ரிகேட் பண்ணும் நுட்பியல் பார்வையில நம்ம கேக்குறது நியாயமானது இத சேர்த்தியம் பெரும்பாலும் ஒப்புக்கொள்ளும் அடுத்து அளபடைக்கான ஒரு ஜாயினர் குறியீடு வேணும் தமிழ்ல மரு அப்படினு நீட்டணும் இங்க ரூக்கு அப்புறம் ஊன்னு சேர்ந்து வருது இல்ல அது நீங்க மார்போலாஜிக் அனாலிசிஸ் போட்டா தனிச்சு பிரிச்சுப்படும் ஏன்னா ஊ வந்து இரண்டாவது எழுத்து மூணாவது எழுத்தா வராது உயிர் எழுத்து வராதுன்னு நினைச்சு அது இல்லையா சேர்த்தே வைக்கணும்னு சொன்னா அங்க ஒரு ஜாயினர் வரும் அந்த ஜாயினருக்கான ஒரு ப்ரோபோசல் போகும் அந்த ப்ரோபோசல் இதுவரைக்கும் யாரும் செய்யல இதே போல குற்றியலிகரம் இதுக்கு அந்த காலத்து ஓலைகள்ல குறிப்பா குமரி மாவட்டத்துல மலையாளத்துல இருக்கிற மாதிரி சந்திரபிந்துங்கறத பயன்படுத்தினாங்க அந்த சந்திரபிந்து பின்னாடி வந்தா அது குற்றியலுகரமா சொல்லணும் குற்றியலிகரமா சொல்லணும்ங்கிறது அடையாளம் இப்ப நம்ம பலரும் அது குற்றியலுகரமா முற்றியலுகரமான பார்க்காம நம்ம பாடு ஒளிச்சு கொண்டே இருக்கோம் ஆனா தொல்காப்பியத்துல இது ஒரு சார்பு எழுத்தா சொல்லி இருக்கு அந்த சார்பு எழுத்துக்கு அடையாளம் ஒரு ஒரு மார்க்கர் தான் அந்த மார்க்கர் நம்ம போடணும் அது இல்லாம இருக்கு இது அதுக்காக ஒரு ஏற்பாடு பண்ணோம் அதற்கு அப்புறம் இப்ப ஏற்கனவே 51 பின்ன சின்னங்கள் வச்சிருக்கோம் ஆனா இதற்கு மேலேயே பின்ன சின்னம் இருக்கு அதை தேடுறதுக்கு ஆள் வேணும் அதுக்கு முன்னாடி நான் ஒரு இதை சொல்லிரணும் இந்த அளபடை குற்றியலுகரம் குற்றியலுகரம்ங்கிறது பெரியவர் நூதலோகசுந்தரம் அவர் தான் இதை சொன்னார் இப்ப அவர் வயது முற்றி அவர் இப்ப தனிமையா இருக்கார் அவர் சொன்ன ஒரு கருத்தை செய்யறதுக்கு ஆட்கள் யாராவது வரவும் இந்த பின்ன சின்னங்களை பத்தி இரவா ரொம்ப ஆர்வத்தோட இருந்தார் அவர்கிட்ட இன்ன நிறைய பின்ன சின்னங்கள் வச்சிருக்கார் ஆனா இன்ன பலவிதமா தேடி இதற்கு ஆதாரங்களை தேடி அந்த சின்னங்களை எல்லாம் கொண்டு போய் சேர்க்கும் அதையும் எஸ்எம்பியில வைக்கணும் அதையும் செய்ய ஆள் இல்லை இசைக்குறிகள் தாளக்குறிகள் இன்னும் பல்வேறு கலைக்குறிகள் இருக்கு அதெல்லாம் எஸ்எம்பிக்கு போகணும் இதெல்லாம் பிஎம்பியில வரவே கூடாது அதுக்கடுத்தது டிரான்ஸ்லிட்டரேஷன் டிரான்ஸ்கிரிப்ஷன் இது ஒரு 20-30 ஆண்டுகளா நடந்து கொண்டே இருக்கு ஆனா இன்னமும் இது வந்து நிறைவேறல அண்மையில கூகுள்ல மேப்ல தமிழ்ல கொண்டு வரணும்னு சொல்லிட்டு தப்பு தப்பான முறையில ஊர் பெயர்கள் வெளிவந்தது எங்கூரே பேர் கண்டனூர்னு பேர் அத KANDANUR அந்த காலத்துல ஆங்கிலத்தில் எழுதியிருந்தாங்க இப்ப அத தமிழ் படுத்துறேன்னு சொல்லி கூகுள் மேப்ல கந்தனூர்னு வருது. பாருங்க கொடுமை ஏன்னு சொன்னா வந்து அந்த காலத்துல ஏதோ ஒரு முறையில்லாத முறையில டிரான்ஸ்லேட்டர் இங்க ஆங்கிலத்துக்கு பண்ணிட்டாங்க இப்ப அந்த ஆங்கிலத்தில இருந்து தமிழுக்கு வரும்போது தப்பு தப்பா வருது இதற்கு தேவை என்னன்னு ஒரு 1000 ஊர்களுக்கு டிரான்ஸ்லேட்டர் ஆங்கிலத்துல டிரான்ஸ்லேட்டர் பண்ணி தமிழக அரசு ஒரு ஆணை விட்டுச்சு ஒரு 1.5 மாசம் 2 மாசத்துக்கு முன்னாடி அப்புறம் அது அவசர அவசரமா அது பின் வாங்கினுச்சு பலரும் எதிர்த்த பிறகு இதற்கு காரணம் என்னன்னு சொன்னா ஒரு டிரான்ஸ்லிட்டரேஷன் டிரான்ஸ்கிரிப்ஷனுக்கான ஸ்டாண்டர்டை தமிழக அரசு உருவாக்கல அது உருவாக்காம இதை நீங்க பண்ணீங்கன்னா யாரும் ஒத்து வர மாட்டாங்க அப்ப அந்த ஒரு டிரான்ஸ்லிட்டரேஷனுக்கான ஒரு ஸ்டாண்டர்ட் உருவாகணும் அது ஸ்டாண்டர்ட் வந்து குறியேற்றத்துல பண்ணணும்னு கட்டாயமே கிடையாது வேற வழியிலையும் பண்ணலாம் ஆனா இதை பத்தி பலரும் ஒரு கலந்து ஆலோசனை செய்யும் இப்ப இலங்கை நண்பர்களுக்கு ஒரு யோசனை சொல்லுவேன் உங்க ஊர்ல ஏற்கனவே யூனிவர்சிட்டி ஆஃப் கொலம்போ ஸ்கூல் ஆஃப் கம்ப்யூட்டிங் லாங்குவேஜ் டெக்னாலஜி ரிசர்ச் லபார்ட்டரிங்கிறது ஒரு லைசான் மெம்பரா இருக்கு அவங்களோட நீங்க தொடர்பு கொள்ளுங்க
அதுல நடக்கிற சிக்கல் இது
இது ஓரொரு இன்புட் டிரைவர்லயும் ஓரொரு மாதிரியான ஒரு வழக்கம் வச்சிருப்பாங்க. நீங்க எந்த இன்புட் டிரைவர் பயன்படுத்துறீங்கன்னு எனக்கு தெரியாது, அந்த இன்புட் டிரைவர்ல தான் நீங்க செக் பண்ணணும். ஆனா இது ஒரு பெரிய சிக்கல்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி அது ஒரு ஆட்டோ சஜஷனா சில எழுத்துக்களை கொண்டாந்து கொடுக்கும். நீங்க வந்து உங்களுக்கு அந்த சஜஷன் வேண்டாம், நீங்க வந்து நீங்க நினைச்சதுதான் பண்ணும்னா அதை அதை தட்டிட்டு நீங்க பாட்டுக்கு பயன்படுத்தி கொண்டு போகலாம். இது எல்லா இன்புட் டிரைவர்லயும் இருக்கிற ஒரு, அது சில பேர் அது ஒரு வசதின்னு நினைப்பாங்க, சில பேர் வந்து அது தடைன்னு நினைப்பாங்க. சரிங்க, நன்றி. அந்த மாதிரியான ஒவ்வொரு இடத்துலையும் தட்டச்சு செய்யும் பொழுது பல எழுத்துக்கள் வந்து இந்த மாதிரியாக சொல்லக்கூடாது, அது அது சரியில்லை, அது முறையில்லாதது. ஆனா இன்னைக்கு பல இன்புட் டிரைவர் இருக்கு, 6-7 இன்புட் டிரைவர் இருக்கு தமிழ் எழுத்துக்கு. அதுல எந்த இன்புட் டிரைவர் உங்களுக்கு ஒத்து வருமோ அதை எடுத்துக்கொள்ளுங்க. அது ஒரு குறிக்கும் நீங்க பொத்தான அடிக்கிற போது அது எப்படி கணித்து கணிக்குள்ள போய் சேருதுங்கிறதுக்கானதுதான், அதற்கான சாப்ட்வேர் தான் இன்புட் டிரைவர். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், இல்லைங்கய்யா, NHM டிரைவர்னு NHM ஒரு ஒரு டிரைவர் இருக்கு, அது போக இ கலப்பைன்னு ஒண்ணு இருக்கு. நீங்க ஒன்னொன்னுக்கும் ஒரு ஒரு மாதிரி வேறுபடும். உங்களுக்கு என்ன சிக்கல்ங்கிறத பக்கத்துல உட்கார்ந்து இருந்து கவனிச்சா தான் தெரியும். இப்போதைக்கு என்னால அதை சொல்ல முடியாது. அது நீங்க அவங்கள்ட்ட தான் கேட்கணும். NHM ரைட்டர்ல நான் NHM ரைட்டர் பயன்படுத்தி இருக்கேன், எனக்கு எந்த சிக்கலும் ஏற்படல. நான் NHM ரைட்டர் குறியேற்றத்துக்கும் தொடர்பு இல்லையா? ராமகியா, ஒரு ஒருவர் எனது வினாவை பதிவு செய்துள்ளார், உங்களுக்கு பார்க்க முடிந்தால் பார்த்து அவருக்கு பதில் சொல்லுங்க. பிஎம்பிங்கிறது ஐயா, இந்த இந்த ஒரு பலகையில கடைசியா ஒரு 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 குறிப்பிட்ட விழுக்காடு மட்டும் தனியா வச்சுக்கொண்டது பிரைவேட் யூஸ் ஏரியான்னு வச்சிருப்பாங்க. இதே போல வந்து 17 பலகை இருக்குன்னு சொன்னேன், ஒரு ஒரு பலகையிலயும் 65,000+ இடங்கள் இருக்கு. இதுல அடியில இருக்கிற பலகைக்கு பேரு 0 plane பேரு, சுழி பலகை. இந்த சுழி பலகையில தான் நம்மோட எழுத்துக்கள்லாம் இருக்கு. அதுக்கு பேர் பிஎம்பி, பேசிக் மல்டி லிங்குவல் பிளேன். அதற்கு அப்புறம் 2வது பிளேன் இருக்கு பாருங்க, பிளேன் 1. அந்த பிளேன் 1 தான் எஸ்எம்பின்னு சொல்றது, சப்ளிமெண்டல் மல்டி லிங்குவல் பிளேன். அதுக்கப்புறம் 2, 3, 4 ஒன்னொன்னுக்கும் ஒரு ஒரு பேர் இருக்கு. எஸ்எம்பிங்கிறது பிளேன் 1, பிஎம்பிங்கிறது பிளேன் 0. இது நீங்க அந்த நான் சொன்ன விக்கிபீடியாவில் இருக்கிற யூனிகோட் கன்சார்டியம் பத்திய யூனிகோட் பத்தி நீங்க படிச்சீங்கன்னு சொன்னா அதுல இந்த விவரம் எல்லாம் இருக்கும். கொஞ்சம் விக்கிபீடியாவில போய் பாருங்க, கிடைக்கும் உங்களுக்கு விவரம், தெரியும். விக்கிபீடியாவை பயன்படுத்தாம விட்டுறாதீங்க. வணக்கம் ஐயா, என்னுடைய பேர் தளபதி, சென்னையில. அதாவது நீங்க சொன்ன 7 விதமான முன்னீடுகள் இருக்கு இல்லையா, 7 வேலைன்னு செய்ய வேண்டிய வேலை, செய்ய வேண்டிய வேலைகள். அது கொஞ்சம் எனக்கு ஒரு 3 இடம் மட்டும் கொஞ்சம் விளக்கமா சொன்னீங்கன்னா, 2வது, 3வது, 4வது வேலைகள் வந்து, அதாவது இந்த 4 கிரந்த எழுத்துக்கள் வந்து மதிப்ப இழக்க செய்ததா, அதாவது அது அது ஏன் கிரந்த எழுத்து ஒரே எழுத்துக்கு 2 இடத்துல இடம் கொடுக்க கூடாது. இப்ப கிரந்தா பிளாக் வந்துட்டதுனால தமிழ் பிளாக்ல கிரந்த எழுத்து இருக்கணும்னு கட்டாயம் இல்லை. ஏற்கனவே கிரந்த எழுத்து வந்துருச்சு, அது வந்ததுனால இதை வந்து டிப்ளிகேட் பண்ணலாம். புரியுதுங்களா? ஒரே எழுத்து 2 இடத்துல இருக்க வேண்டாம். இருந்தா எந்த எழுத்தை பயன்படுத்துறதுன்னு சில பேருக்கு வந்து குழப்பம் வரலாம்.
இப்போ ஒரே இன்புட் டிரைவர்ல நான் எஸ்எம்பிக்கும் அடிக்கிற மாதிரி வச்சிருக்கேன்னு வைங்க, அப்ப எந்த எழுத்தை பயன்படுத்துறதுன்னு அதுக்கு ஏதாவது ஒரு 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 ஸ்டாப் போட்டு வைக்கணும். அப்ப அந்த இன்புட் டிரைவர் எழுதுற போது, சாப்ட்வேர் எழுதுற போது அதையும் கவனிச்சு எழுதணும். அது கவனிச்சு எழுதாம இருந்தா அப்புறம் தப்பாயிரும். இந்த குழப்பமே வராம இருக்கிறதுக்காக இந்த நாலு எழுத்தையும் டிப்ரிகேட் பண்ணிட்டா, முழுக்க முழுக்க நீங்க எஸ்எம்பில இருந்து தான் கிரந்த எழுத்தை எடுக்கணும்னு வச்சுட்டா சிக்கல் இல்லாம போகும் ஆச்சுங்களா. இதற்காக உள்ளது. அதற்கப்புறம் வந்து அளபடை சொன்னேன். அளபடைங்கிறது பொதுவா உயிரெழுத்துங்கிறது ஒரு சொல்லனுடைய தொடக்கத்துல தான் இருக்கும்பாங்க. சொல்லனுடைய நடுவுல உயிரெழுத்து வரக்கூடாது தமிழுடைய இலக்கணப்படி. ஆனா இந்த அளபடையில சொல்லனுடைய நடுவுல அது வரும். மரு அப்படிங்கிற போது அந்த ஊங்கிறது கடைசியில வருது. அப்ப இப்படி வர்றத நீங்க அதை ஒரு சொல்லா எடுக்கணும். மருங்கிறத ஒரு சொல்லா எடுக்கணும். அத மரு ஒரு சொல்லு, ஊ ஒரு சொல்லாம பிரிக்கப்படாது. அது பிரிக்காம இருக்கணும்னு சொன்னா இது பிரிக்காதேன்னு இந்த கணிக்கு நம்ம சொல்லணும். இந்த கணிப்பொறிக்கு நம்ம சொல்லணும். அதை சொல்லணும்னு சொன்னா அதற்கு ஒரு ஜாயினர் வேணும். அந்த ஜாயினர் இப்போதைக்கு இல்லை. இப்ப நம்ம இந்த உருவியன் அலசல்லாம் நம்ம இப்ப பண்றது இல்லை. ஆனா இனி பண்ண வேண்டிய காலம் சொற்களை பிரிச்சு எத்தனை சொல் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும்னு சொன்னா இதெல்லாம் குழப்பமா வரும். இப்போதைக்கு இதெல்லாம் வெறும் மேனுவல் முறையில அட்ஜஸ்ட் பண்றோம். ஆனா அதை தானாவே கண்டுபிடிக்கணும்னு சொன்னா எந்தெந்த இடத்துல அளபடையா வருதோ அந்த இடத்துல முன்னாடி இருக்கிற சொல்லோட சேர்த்துக்கின்று அப்படின்னு சொல்லி இந்த கணிக்கு யாரோ சொல்லும். அது இந்த ஜாயினர் இருந்தா தான் சொல்லும். இது குற்றிய லுகரத்துக்கு என்னன்னா, இத நீ சொல்ற போது முத்தியலுகுரமா ஒலிச்சிடாத, குத்தியலுகுரமா ஒலி அப்படின்னு சொல்லணும்னு சொன்னா அதற்கு ஒரு குறியீடு வேணும். இன்னைக்கு நம்ம நிறைய பேர் தப்பு தப்பா ஒலிக்கிறோம். ஏன்னா அந்த ஒலி குறியீடே இல்லாம அது ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஒழுங்கா சொல்லி கொடுத்தாங்க. இப்ப நம்ம தமிழ் ஆசிரியர்கள் என்ன மன்னிச்சுக்குங்க அப்படி சொல்றதுக்கு, எது முத்தியலுகுரம் எது குத்தியலுகுரம்ங்கிற விளக்கத்தை யாரும் நமக்கு பள்ளிக்கூடத்துல சொல்லி கொடுக்கறது இல்ல. அதனால வந்து தப்பு தப்பா எப்படி லகரத்தை தப்பா சொல்றோமோ, ரகரத்தை தப்பா சப்பா சொல்றோமோ, அது போல நிறைய செங்கதிய தமிழ்நாட்டுல தப்பா சொல்றோம். அதுல இந்த குற்றியலுகரம் குற்றியலுகரமும் ஒண்ணு. இது இல்லாம இருக்கணும்னு சொன்னா இதுக்கு ஒரு குறியீடு வேணும். அந்த குறியீடு ஏற்கனவே இருந்தது, குமரி மாவட்டத்துல இருந்தது. அந்த குறியீட்டை கொண்டாந்து நம்ம பொதுவா எல்லாருக்கும் அறிமுகப்படுத்துவோம். அது சின்னமா இருந்தா போதும். அது ஒரு டாட் மாதிரி, அது ஒரு ஸ்பெஷல் டாட், ஒரு 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 பிறை போட்டு அதுக்கு மேல ஒரு புள்ளி. அதுக்கு பேர் சந்திரபிந்துன்னு சொல்லி சமஸ்கிருதத்துல சொல்லுவாங்க. தமிழ்ல வந்து ஒரு பிறை புள்ளின்னு சொல்லலாம். அந்த பிறை புள்ளிய உருவாக்குவோம். அதற்கு ஒரு மறுபடியும் யூனிகோடுக்கு ஒரு ப்ரப்போசல் கொடுப்போம். நன்றி ஐயா. நன்றி ஐயா. வணக்கம். வணக்கம். என் பேர் முத்து குமாரன், மலேசியால இருந்து பேசுறேன். அந்த சந்திர பிந்துன்னு சொல்றீங்க இல்லையா, அந்த அது நல்ல தமிழ் சொல் சொல்லிருக்கீங்க, ரொம்ப நன்றி. பிறைப்புள்ளி. அந்த பிறைப்புள்ளிக்கு வந்து ஏற்கனவே எந்த மொழி கட்டத்துக்கும் இல்லாத பொது குறியீடு ஒண்ணு இருக்கு. அப்படி இருந்தா அது போதும் ஐயா. ஆமா, அதான் ஒரு காமன் சந்திர பிந்து இருக்கு. நம்ம அதை பயன்படுத்த சந்திர பிந்த பயன்படுத்தலாம். ஆனா அது வந்து நம்மளுடைய தமிழ் ஃபான்ட் பேக்கேஜுக்குள்ள அது வந்துடும். கண்டிப்பா வரணும், கண்டிப்பா செய்திடலாம். இப்போ நான் கிரந்தத்துக்கு இப்பதான் நான் ஒரு எழுத்துரை எழுதி முடிச்சேன், செய்து உருவாக்கி முடிச்சேன். அதுவும் வந்து எஸ்எம்பியில தான் இருக்கு. கிரந்தத்துக்கு கூட சில குறியீடுகள் வந்து கிரந்த பிளாக்ல இல்ல. அந்த அது சில பொது பிளாக்ல இருக்கு. அவங்க குறிப்பா வடமொழி எழுதுறதுக்காக, சம்ஸ்கிருதம் எழுதுறதுக்காக, அதுவும் இந்த வேதிக் சான்ஸ்கிரிட் சொல்றாங்க இல்லையா, அது எழுதும் போது சில குறியீடுகளை பயன்படுத்துறாங்க. அந்த ஒலிப்பு வந்து சரியா இருக்கணும்ன்றதுக்காக சில சிறப்பு குறியீடுகளை பயன்படுத்துறாங்க. அந்த வேதிக் சிம்பிள்ஸ் சொல்லி அதுக்கு தனியா ஒரு பிளாக் இருக்கு. அது வந்து எல்லா மொழிகளும் பயன்படுத்தக்கூடிய ஒரு பிளாக் இருக்கு. அங்க வந்து சந்திரபிந்துவும் இருக்கு. சரிங்க ஐயா, இருக்குன்னா பயன்படுத்தலாம். எனக்கு தெரியாது, இருக்குன்னா பயன்படுத்தலாம். அதை வந்து தமிழ் ஃபான்ட் பேக்கேஜுக்குள்ள அது வந்துடும். ஆமா ஆமா. அப்ப நம்ம என்ன செய்யறோம்னா, அந்த பயன்பாட்டை காட்டணும்னு சொன்னா தமிழ் எழுத்துரு உருவாக்கும் பொழுது இந்தந்த எழுத்துக்கெல்லாம் சேர்க்கப்பட்டிருக்கணும் அப்படின்ற ஒரு அட்லீஸ்ட் ஸ்கிரிப்ட் எக்ஸ்டென்ஷன் மாதிரியாவது ஒண்ணு காட்டணும். அது இது இதுகளோட சேர்க்கணும்னு சொல்லி எங்கேயாவது ஒரு அறிவுறுத்தணும்.
ஆமா ஆமா இல்ல நீங்க 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 கிரந்த பிளாக்க பாத்தீங்கன்னா யூனிகோட் கிரந்த பிளாக்கோடைய அந்த பிளாக் டிஸ்கிரிப்ஷன் பாத்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க. அதாவது கிரந்தத்துல இருக்கிற அந்த எழுத்துக்களோட சேர்த்து இந்த எழுத்துக்குள்ள நீங்க ஃபாண்ட சேர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல தமிழ் பிளாக்லயும் எழுதணும். ஆமா 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 செய்யலாம். ஆனா என்ன பொறுத்த மட்டும் இந்த குற்றி எழுகிறோம் குற்றி எழுகிறதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும் ஐயா. ஏன்னா வந்து நம்மள நிறைய பேர் தப்பு தப்பா வந்து ஒலிக்கிறாங்க. நன்றி ஐயா. அப்புறம் வேற நான் சுகு மீண்டும் கனடால இருந்து. எனக்கு ஒரு கூகுள்ல ஏன் மூன்று இலங்கை தமிழ் இந்திய தமிழ் மலேசியா தமிழ் ஏன் ஒரு எழுத்து ஒரு தமிழ் எழுத்து தானே நாங்க தமிழ் தமிழ்ன்றோம். இல்ல அதாவது நம்ம மூணு தமிழ்னு அதை வைக்கல எழுத்து ஒரு தமிழ் தான். ஆனா வந்து பல வட்டார வழக்குகளை நம்ம ஏற்றுக்கொள்ளும் அந்த வட்டார வழக்குகளுக்கான சில தேவை இருந்தா அதையும் நம்ம வந்து அது எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். சொல்றேன் அதுக்கு வழக்கம். ஏன்னா அந்த ப்ரொபோசல் கொடுத்ததே நான் தான். மலேசிய தமிழ் சிங்கப்பூர் தமிழுக்கு வந்து ப்ரொபோசல் எழுதி கொடுத்ததே நான் தான். அதுக்கு காரணம் என்னன்னா எங்க நாட்டுல நாங்க வந்து லட்சம் கோடின்னு சொல்றது இல்ல. எங்களுடைய எண்கள் முறை வந்து 100,000 1,000,000 தான் சொல்லுவோம். அதே மாதிரி சிங்கப்பூர்ல அதே மாதிரி எங்களுடைய நேரம் வந்து இலங்கை நேரம் தமிழ்நாட்டு நேரத்துக்கும் எங்களுடைய நேரத்துக்கும் வேறுபாடு இருக்கிறது. அது மாதிரி சில ஐயா சொன்ன மாதிரி வட்டார வழக்குகள் வந்து வேறுபட்டு இருக்கு. எங்களுடைய கரன்சி திம்பல் வந்து ருபீஸ் கிடையாது, எங்களோட வந்து ரிங்கிட். அதே மாதிரி சிங்கப்பூர்ல டாலர்னு சொல்லுவாங்க. இந்த இதுதான் வேறுபட்டு இருக்கும். அது மட்டும் இல்ல எனக்கு வந்து இந்த பரிந்துரை எழுதணும் அப்படின்ற அந்த வேகம் எப்ப வந்துச்சுன்னு சொன்னா எங்க நாட்டு பேரை வந்து மலேசியான்னு எழுதுறாங்க இந்தியாவில. அப்ப இந்தியா தமிழ் செலக்ட் பண்ணும்பொழுது மலேசியாவுடைய பேர் வந்து மலேசியான்னு எழுதுவாங்க. எங்க நாட்டு நாங்க வந்து மலேசியான்னு தான் எழுதுவோம். நம்ம தமிழ் சாப்போர்ட் தான் எழுதுவோம். அப்ப நான் சொல்றேன் இந்த மாதிரி ஸ்பெல்லிங் வேரியேஷன்ஸ் இருக்கு, இந்த மாதிரி எழுத்து வேறுபாடுகள் இருக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது அப்பதான் அவங்க சொன்னாங்க அப்படின்னா நீங்க மலேசியாவுக்குன்னு ஒரு இது வந்து மொழி வேறுபாடுன்னு சொல்ல ஐயா சொன்னதுதான் சரி. அதாவது இலங்கை தமிழ் மலேசிய தமிழ் சிங்கப்பூர் தமிழ்ன்ற வெவ்வேறு தமிழ் கிடையாது, எல்லாம் ஒரே தமிழ் தான். ஆனா அந்த வட்டார அந்த லொக்கேல் மட்டும்தான் வேறுபட்டு இருக்கும். அவங்க பயன்படுத்துற கரன்சி சிம்பிள் நம்பர் சிஸ்டம் டேட் ஃபார்மேட் இதுலதான் மாறுபட்டு இருக்குமே தவிர மொழி என்பது ஒரே மொழி தான் தமிழ். இந்த வட்டார வழக்குகளை நம்ம ஏற்றுக்கொள்ளத்தான் எவனும் அதை வந்து இனி மறுக்கவே கூடாது. ஆமா எனக்கு கிளாரிஃபிகேஷன் எடுத்தேன். ஓகே நன்றி. இல்ல பேர் பதிவுகள் மூலம் தங்களை விழாக்களை கேட்டிருக்கிறாங்க அவருக்கு அதையும் பாருங்க பார்க்கிறீங்க. ஆங்கில உச்சரிப்பு போல் தமிழ் உச்சரிப்புக்கு தனியான ஒரு மென்பொருள் கேட்டிருக்காங்க. அது வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன்ல வருங்க. அந்த டிரான்ஸ்கிரிப்ஷனுக்கு பலரும் செஞ்சிருக்காங்க. ஆனா வந்து அதுக்கு இன்னும் ஒரு ஒரு ஸ்டாண்டர்ட் இல்லாம இருக்கு. அந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் ஸ்டாண்டர்ட் இல்லாம இருக்கு. அதை பத்தி தான் நான் 7வது வேலையாக நான் சொன்னேன். அதற்கப்புறம் விழுக்காடுங்கிறது பர்சன்டேஜுங்க. அதுக்கப்புறம் வந்து இதான் ரெண்டு கேள்வி கேட்ட. அதுக்கப்புறம் எஸ்எம்பி பிஎம்பி பத்தி நான் சொல்லிட்டேன். வணக்கம். சொல்லுங்கய்யா. மணிகண்டன் சொல்லுங்க. மிக சிறந்த ஒரு வரலாற்று உரை நிகழ்த்தி இருக்கீங்க. எங்களை போன்ற ஆட்களை கொஞ்சம் ஊக்கப்படுத்திருக்கீங்க. இந்த யூனிகோடு கன்சார்டியத்துல வேலை பாருங்க அப்படின்னு அதை நீங்க கொஞ்சம் அறிவார்ந்த நோக்கில் போய் பாருங்க அப்படின்னு ஒரு பெரிய அட்வைஸ் கொடுத்துருக்கீங்க. உண்மையிலுமே இதில் வந்து உணர்ச்சி வசப்பட்டோம்னா நம்ம தொற்று போகிறது உறுதி தான். நாங்கள் நீங்கள் சொன்ன கருத்துக்களை உள்வாங்கியிருக்கோம். இளைஞர்களை ஒருவேளை நாங்களே கூட இதில் யூனிகோடு கன்சார்டியத்தில் உள்ளே போகிறது எப்படி என்ன, ஏன்னா நானும் கடந்த 10 ஆண்டுகளாக இதில் இருக்கோம். ஆனால் எனக்கு இந்த ஒருங்குறி சேர்த்தியத்தில் எப்படி போய் இதை சரி செய்ய முடியாது ஐயா, இது ஆனதுதான். இதை வந்து நீங்கள் இந்த டிப்ரிகேட் பண்ணிட்டீங்கன்னு வைங்க, இந்த 4 எழுத்தையும் டிப்ரிகேட் பண்ணிங்கன்னா இதனுடைய பயன்பாடு குறையலாம். ஏன்னா எல்லாருமே வந்து எஸ்எம்பியில் இருக்கிறத போட்டு பயன்படுத்தணும்னு நினைக்க மாட்டாங்க. அப்படி வேணால் பண்ணலாம், ஆனால் முழுக்கவும் பண்ண முடியாது.
தப்பு நடந்ததை திருத்த முடியாது ஐயா, நடந்து போன தப்புகளை திருத்துறது சிக்கல், அது நடந்துருச்சு என்ன பண்றது, இனி அதுல ஒரு பாடம் தான் கத்துக்கலாம். அதாவதுங்க எதுல வந்து பிஎம்பியில வைக்கணும் எது எஸ்எம்பியில வைக்கணுங்கிறது மனசுல ஒரு தெளிவு இருக்கணும். பிஎம்பிங்கிறது ஹைலி காஸ்ட்லி ரியல் எஸ்டேட், அந்த ரியல் எஸ்டேட்டை எதற்கெடுத்தாலும் பயன்படுத்திடக்கூடாது, அதை எஸ்எம்பியில கொண்டு போய் வைக்கலாம். நீங்க வந்து பிஎம்பி வந்து ரொம்ப கவனத்தோட இது உண்மையிலே பிஎம்பியில வைக்க வேண்டியதா அப்படின்னு பார்த்து அதுக்கப்புறம் வைக்கணும், ஏன்னா அது போனா கிடைக்காது. இப்போ ஒரு இடம் போயிருச்சு, இனி அது திருப்பி கிடைக்காது. ஒருவர் ஏதோ மூன்று எழுத்துக்களை போட்டிருக்கிற ஸ்ரீ, அவர் வந்து அந்த ஸ்ரீங்கிறது அது ஒரு எழுத்து, இது அது அது ஒரு வரிசை இல்லை, அது ஒரு எழுத்து இருக்கு, அது இப்ப அதுக்கு தனியான இடம் கொடுக்கல. அது வந்து ரெண்டரிங் என்ஜின் வந்து இஷையும் இதையும் சேர்ந்து ஸ்ரீ எஸ்ஹெச்ஆர்ஐன்னு போட்ட பிறகு ஸ்ரீங்கிற ஒரு எழுத்து அது வெறும் திரையில உருவாக்கி கொடுத்தது, அது குறியேற்றத்துல என்கோடிங்ல அது இல்லை கிடையாது. இலங்கையில் அது பாவிக்கிறது அறிய வந்துட்டது, அப்படித்தான் நாங்கள் அதுகளை தவிர்க்க வேணும். ஆமாம், நல்லதுங்க ஐயா. அப்புறம் இனி நாங்கள் நன்றியுரைக்கு செல்வோம். இப்பொழுது நன்றியுரை திரு காசி ஜீவலிங்கம் யாழ்பாவணன் என்று அழைக்கப்படுபவர், எமது தமிழ் அறிஞர் உப்பியல் உலகாயத்தின் ஒரு செயற்குழு உறுப்பினர், இப்பொழுது நன்றியுரை கூறுவர். இங்கே முத்துநெடுமாறன் அவர்களும் ஒரு பதிவை போட்டிருக்கிறார், அதுக்கு விளக்கம் சொல்லி நன்றியுரையை செல்வோம். ஐயா, மதிப்புக்குரிய முத்து நெடுமாறன் ஐயா என்ற பதிலை சொல்லுங்க ஐயா, அதுக்கப்புறம் நன்றியுரை செய்வோம். வணக்கம் ஐயா, வணக்கம். அதாவது அந்த ஷா எப்படி எழுதிருந்த, அதை எப்படி உச்சரிக்கிறதுன்னு கேட்டாங்க, அதுக்கான விளக்கத்தை கீழே போட்டிருக்கேன், அவ்வளவுதான். நம்ம தமிழ் சா அந்த வடமொழியில இருக்கிற அந்த மூன்று சாவுக்குள்ள வேறுபாடுகள், அது யூனிகோடினுடைய அந்த ஸ்டாண்டர்ட்ல எப்படி அதை வந்து தமிழ் ஆங்கிலத்துல எழுதியிருக்காங்கன்ற விளக்கத்தை நான் அந்த சேட்ல போட்டிருக்கேன். நன்றி. தமிழ் அறிந்த நுட்பியல் உலகாயம் சூம் வழி, சூம் செயலி வழி, இணைய வழி உரையாடல் பயன்னான்களே, மதிப்புக்குரிய முனைவர் கிருஷ்ணன் ராமசாமி ஐயா அவர்கள் தமிழும் ஒருங்குகிறியும் என்ற சிறப்புரையை இன்று மிகவும் அழகாகவும் தெளிவாகவும் எல்லோரும் எளிதில் மனப்பாடம் செய்யக்கூடிய வகையிலே அருமையாக நமக்கு எடுத்துரைத்தமை, ஒருங்குகுறி அமைப்புக்கு நாங்கள் என்னென்ன விண்ணப்பம் தெரிவிக்க வேண்டும், இளைஞர்களாகிய தமிழ் பற்றாளர்கள் எவ்வாறு நாங்கள் அவர் முன்வைத்துள்ள ஏழு முன்வைப்புகளை நாம் எடுத்து செல்ல வேண்டும் என்ற எங்களது பணிகளை நினைவூட்டி எமக்கு அல்லது தமிழுக்கு இந்த உலகளாவிய தமிழ் பேசும் அனைத்து மக்களுக்கும் சிறந்த ஒரு செய்தியையும் எமது இந்த உரையினூடாக அவர் கோடிட்டு காட்டியமை எமது அமைப்புக்கு நாம் அவர் செய்த பணி உயரியதாக எனக்கு படர்ந்தது. அவரது உரை இப்போது பலருக்கு பல தமிழ் பற்றாளர்களுக்கு நல்ல அறிவுரையாகவும் ஆய்வுரையாகவும் பதிவேற்றம் செய்திருக்கப்படும். ஆகவே இவ்வாறான உரை உலகில் கிடைத்த கருது அப்படியொரு சிறப்புரை ஆற்றிய முனைவர் கிருஷ்ணன் ராமசாமி அவர்களுக்கு தமிழறிதம் சார்பாக, தமிழ் அறிதனொற்றியல் உலகாயம் சார்பாக மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நிகழ்விலே உலகின் பல நாடுகளிலிருந்தும் தமது பொன்னான நேரத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு ஐயாவின் உரையை கேட்பதற்கும் இவ்வளவு நேரம் நீண்ட நேரம் பொறுமையுடன் இணைந்து செயற்பட்டு ஒத்துழைத்து நிகழ்வை சிறப்புற செய்த அனைத்து பங்கேற்பாளர்களுக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி. நன்றி ஐயா, நன்றி. மீண்டும் அடுத்த சனிக்கிழமை 7 மணிக்கு மற்றும் ஒரு தலைப்பில் இணைவோம். நன்றி, நன்றி, நன்றி. அனைவருக்கும் நன்றி, மகிழ்ச்சி.